நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/127, கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107. ஆயுஷ் இ மார்க்கெட், ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். லாங் டிரைவ் கேப்சூல், தாது புஸ்தி சூரணம், காம சஞ்சீவி சூரணம், இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி தற்பொழுது வழங்கப்படுகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, லாங் டிரைவ் கேப்சூல் மற்றும் தாது புஸ்தி சூரணம், காம சஞ்சீவி சூரணம், இவைகளை ஒரு தக்க மருத்துவ ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய செக்ஸ் நிலை ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லும். அதற்கு ஏற்ற ஒரு உதவிகரமான மருந்து நம்மளுடைய லாங் டிரைவ் கேப்சூல், தாது புஸ்தி சூரணம், காம சஞ்சீவி சூரணம். வாங்கி பயனடையுங்கள். வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே. நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, என் மனைவிக்கு வந்து செக்ஸில் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அண்ணா. என் மனைவிக்கு மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் கூட அதை வாஷ் பண்ணிவிட்டு என்னை வந்து செக்ஸ் பண்ண சொல்கிறாங்க, இது நல்லதா? இல்லை எந்தெந்த காலகட்டத்தில் வந்து செக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது வரையறை இருக்கா? அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அண்ணான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எப்போவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிறப்போ அவங்கக்கிட்ட ஈஸ்ட்ரோஜன் சுழற்சி வந்து நல்லா அதிகமாக இருக்கும். தன்னுடைய கணவன் மேலே வந்து ஃபஸ்ட்டு டே பீரியட்ஸ் ஆகிறப்போ வந்து அந்த பெண்ணுக்கு லேசாக ஆர்வமும் அதிகமாக இருக்கும். சில பெண்கள்லாம் வந்து மாதவிடாய் நேரத்தில் தன்னுடைய கணவனை லீவு போட்டுட்டு தன் கூடவே இருக்க சொல்லி வற்புறுத்துவாங்க. ஸோ அதனால் பெண்ணுக்கு அந்த நேரத்தில் வந்து செக்ஸ் ஆர்வமும் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்தெந்த நேரங்களில் செக்ஸில் ஈடுபடலாம், எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறப்ப செக்ஸில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதில் ஒரு வரையறை இருக்குது. ஒரு பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் ஆகிறப்போ அந்த மாதவிடாயோடு சேர்ந்து தேவையில்லாத சில சுண்ண கழிவுகள் வந்து அந்த மாதவிடாயில் வெளியில் வரும். சில தம்பிகள்லாம் வருவான், அண்ணா உணர்ச்சியை அடக்க முடியலை, ரெண்டாவது நாள் என்னோடய ஒய்ஃபுக்கு ரத்தம் வந்து நிற்காத நேரம், நல்லா வந்து வாஷ் பண்ணி பெர்ஃப்யூமு டியோடரண்ட்லாம் நல்லா போட்டுட்டு அந்த ஏரியாவில் உள்ளே விட்டு பண்ணேன்னா அப்படியே வந்து ஆணுறுப்பு அவிஞ்சு போச்சு, ஆஃப் ஆயில் போட்ட மாதிரி இருக்குது மொட்டு, இது அந்த ராக்கெட்டு ரோஜா மொட்டு ஆஃப் ஆயில் போட்ட மாதிரி ஆயிடுச்சேன்னா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்லாம் வருவாங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூதக வாய்வு சில நேரங்களில் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து 28 நாள்லேருந்து 32 நாள் வரைக்கும் பீரியட்ஸ் வர்றப்போ அந்த பீரியட்ஸ் வர்றதை நாம் வந்து நல்ல செந்தமிழில் சொல்கிறதுக்கு பேர் வந்து சூதகம். ஒரு சில பெண்களுக்கு வந்து சூதகம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறப்போ சூதக பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு சூதகம் வெளிப்படுறப்ப முதுகில் வந்து கடுமையான வலி இருக்கும், அதை சூதக வாய்வு அப்படின்னு. ஸோ இந்த சூதகம் வெளிப்படக்கூடிய நேரங்களில் வந்து ஒரு பெண் வந்து செக்ஸில் ஈடுபடக்கூடாது. ஒரு பெண்ணை வந்து செக்ஸில் ஈடுபடுறதுக்கு ஒரு ஆண் வற்புறுத்தக்கூடாது. ஸோ அந்த 3-5 நாட்களும் வந்து இந்த சுண்ணச்சத்து வெளியேறதுனால, இரும்பு சத்து வெளியேறதுனால அவங்களுக்கு தரக்கூடிய உணவுகளில் வந்து தரமான கீரைகள் நிறைய இருக்கணும். ஸோ வந்து உஷ்ணம் தணிக்கக்கூடிய சில பழச்சாறுகளை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். ஆக வந்து மாதவிடாய் நேரத்தில் வந்து செக்ஸை வந்து ஈடுபடுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆன்சைட்டி இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணை வந்து செக்ஸில் வந்து வற்புறுத்தக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்கும். நீங்கள் 20,000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்துறேன்னு சொல்லிவிட்டு 2,000 ரூபாய்க்கு ஒரு புடவை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப பயங்கரமான ஆன்சைட்டி வந்துடும். திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாமே வந்து லக்கேஜெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வாசலுக்கு வர்றப்போ இன்றைக்கி வேண்டாம் அடுத்த வாரம் போகலான்னு சொல்கிறப்பையும் ஆன்சைட்டி அதிகமாகிடும். இல்லை திடீர்னு உங்கள் தங்கச்சியில் உங்கள் அக்கா வந்து உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு வாரம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை விட பெரிய ஆன்சைட்டி வந்துடும், சரியா?
ஸோ இந்த மாதிரி மன உளைச்சல் மன அழுத்தம் இருக்கிற நேரங்களில் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாக செக்ஸில் ஈடுபட போகிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ட்ரைனஸ் இருக்கும், வெஜினலில் வந்து ட்ரைனஸ் இருக்கும், அந்த லூப்ரிகேஷன் இருக்காது. ஸோ இதை இந்த மாதிரி நேரங்களில் வந்து செக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. செக்ஸுன்றது வந்து ஒரு வகையான அற்புதமான ப்ளஷர், ஒரு ஆணுக்கும் சந்தோஷம் இருக்கணும் பெண்ணுக்கும் சந்தோஷம் இருக்கணும். ஸோ அவங்களுக்கு உடல் அசதி இருக்குது, சோர்வு இருக்குது, ஒரு சில பெண்களுக்கு வந்து அடிக்கடி மூட்டு வலி வரும், மூட்டு வலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் வந்து செக்ஸில் ஈடுபடக்கூடாது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதயம் வேகமாக துடிக்கும், மூச்சு வாங்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி செக்ஸில் ஈடுபடக்கூடாது. ஒரு சிலருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும், பயங்கரமான கோபம் டென்ஷனு எல்லாமே சில நேரங்களில் ஆண்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து செக்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமே டயபிட்டிஸ் இருக்கும், இந்த காமனாக டயபிட்டிஸ் இருக்கிற நேரங்களில் வந்து செக்ஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதிகமான டயபிட்டிஸில் என்ன ஆகுனா ஆண் உறுப்பில் வந்து புண்ணு மாதிரி இருக்கும், ஆண் உறுப்பில் வந்து மாவு தள்ளும். அதே மாதிரி பெண்களுக்கு பெண் உறுப்பில் புண்ணு, பெண்ணில் வந்து ஒரு மாவு படிகிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சர்க்கரை வியாதியில் வரும். ஸோ அதீதமான லெவலில் வந்து சர்க்கரை இருக்குது, டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த லெவல் குறையிற வரைக்கும் வந்து ஈடுபடக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஆணுக்கு வெல் மைண்ட் இருக்கணும், பெண்ணுக்கும் வந்து வெல் மைண்டட் இருக்கணும், ரெண்டு பேருக்குமே உணர்ச்சி ததும்பணும், ரெண்டு பேருக்குமே உடம்புல ஒரு கொழுப்பு இருக்கணும். அந்த கொழுப்பு இருக்கிறப்ப தான் வந்து பல்பை அணைச்சி பக்குவமாக செக்ஸில் ஈடுபடணும், சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் வந்து நல்ல ஒரு புரிதல் வந்து வரும். ஸோ சில நேரங்களில் காய்ச்சல் இருக்கும், கணவனுக்கு காய்ச்சல் இருக்கும், மனைவிக்கு காய்ச்சல் இல்லை, இல்லை மனைவிக்கு காய்ச்சல் இருக்கும், அந்த நேரத்தில் கணவனுக்கு செக்ஸ் மூடு இருக்கும். ஒரே ஒரு வாட்டி ஒரு அஞ்சே நிமிஷம்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உராயத்தில் வந்து அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ காய்ச்சல் இருந்ததுன்னா விட்டு கொடுக்கணும். சில நேரங்களில் வந்து பெண்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், அல்சர் இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கும். ஸோ ப்ளீட் ஆகிற நேரங்களில், டீஹைட்ரேட் உடம்பு இருக்கிற நேரங்களில் வந்து செக்ஸில் ஈடுபடக்கூடாது. ஸோ செக்ஸ் என்பது கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலை தருவதற்கான கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான நிலை, படைத்தலுக்கு உரிய ஒரு அற்புதமான நிலை. ஸோ செக்ஸில் வந்து அவசரம் காட்டாமல், ஆவேசம் காட்டாமல், பக்குவமாக, நல்ல ஒரு பண்போடு வந்து கணவனும் மனைவியும் ஈடுபடுறது தான் வந்து செக்ஸுக்கு அழகு. தேவையில்லாத உடல் உபாதைகள் இருக்கிற பொழுது செக்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்பது என்னுடைய கருத்து. நன்றி. ஆதவன் சித்தாஸ்ரம் பிரைவேட் லிமிடெட். எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ். ஃபோன் 044-4859-3187, 81-2467-667, 81-2497-667 ஃபார் அப்பாயின்மெண்ட். டாக்டர் அருண் சின்னையா கேம்ப், contact number 860-84-0035. For online consultation, India and overseas, 81-2407-6667, 81-241-7667, 81-2467-667. ஆதவன் சித்தா மருந்துகள் கிடைக்கும் இடம் ஆதவன் வர்மாலயா, கோயம்பேடு. ஃபோன் 044-4859-3187, 81-2467-6667, 81-2497-667. மற்றும் ஆதவன் சித்தாஸ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.